பீச் ஓரத்தில் ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பண கஷ்டம் வந்துருச்சு. அப்போ அந்த பண கஷ்டம் வந்தப்போ அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுக்குறாரு. அவங்க அதை வந்துட்டு, நீங்கள் ஏன் எங்களுக்கு பணம் தரணும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் வந்து, இல்லை இது உங்களுடைய பணம், உங்களுக்கு சேரணும் அப்படிங்கிற. இல்லை இல்லை, நீங்கள் முதல்ல இது யார் பணம், எதுக்காக நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்றப்ப அவர் வந்து அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்கிறார். என்னென்னா, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பீச்சு ஓரத்தில் நாங்கள் விளையாண்டுட்ருந்தேன். விளையாண்டுட்டுருக்கப்போ நீங்கள் சுண்டல் விற்றுட்ருந்தீங்க. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் எனக்கு சுண்டல் வேணும்னு கேட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து அந்த நேரத்தில் அவரால் சுண்டல் வாங்கி தர அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லாதனால என்னை எப்படியாவது சமாளித்து கூட்டிகிட்டு போயிடலான்னு அவர் பேசி கூட்டிகிட்டு போனப்போ நீங்கள் என் மேலே இறக்கப்பட்டு எனக்கு சுண்டல் கொடுத்தீங்க. ஆனால் அந்த சுண்டலுக்குரிய காசை நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்போயாவது இங்கே திரும்பி வரப்போ இந்த காசை எனக்கு திருப்பி கொடுங்கன்னு சொன்னீங்க. ஆனால் எங்களோட சந்தர்ப்பத்தில் நாங்கள் இங்கே திருப்பி வர முடியல, நாங்கள் வெளிநாடு போய் செட்டில் ஆகிட்டோம். அவனா, நான் போனதுலேருந்து நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருந்தது. அதனால் நான் ஒவ்வொரு நாளும் அந்த காசை வந்து சேர்த்து வச்சேன். இன்றைக்கி இது இவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தது, சரி அதை கொண்டு வந்து உங்களுக்கு நான் கொடுத்தேன். ஆனால் நான் கொடுத்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம வந்து அன்னைக்கு அந்த பையனுக்காக மன இறங்கி ஒரு உதவி பண்ணோம், இன்றைக்கி அந்த பையன் நமக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறார். இதுக்கு பைபிளில் கூட ஒரு அழகான வசனம் இருக்குது. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நிறைய தடவை அடுத்தவங்களுக்கு இரக்கப்படுற மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் நம்ம அதை அலட்சியமாக நினச்சிட்டு சே போ அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா, இந்த கதையில் வர மாதிரி நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்ப சூழ்நிலை நமக்கு உதவி செய்வாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உதவி செய்யுங்க, இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.